ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலி கேங்ஸ்டார் சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க கேட்டிங்க, தி பென்ட் ஹவுஸ் சீசன் 3 எப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் தி காப்ளிங் சீரீஸ் தமிழ் டப்பிங் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்ட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நம்ம சேனல் பக்கம் ஆப்பஸாக வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே இருக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்திட்டீங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனல் கூட சோசியல் மீடியா பேஜ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு, ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்காச்சும் ஓட்டாக மறக்காமல் இருக்கலுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தி பென்ட் ஹவுஸ் ஒரு வித்தியாசமான ஒரு கொரியன் ட்ராமாவும் இருக்குது, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கொரியன் ட்ராமாவில் இந்த கொரியன் ட்ராமா ஒன்று. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்க வித்தியாசத்தை இந்த சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸில் மொத்தமே 3 சீசன் தான் இருக்குது. இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆன இயர் வந்து 2020 போன வருஷம் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே இந்த சீரீஸ்க்கு நல்லா வரவேற்பு இருந்துச்சு. அங்கே எப்படின்னு தெரியல, ஆனால் இந்தியாவில் இந்த சீரீஸ்க்கு எக்கச்சக்கமாக வரவேற்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சீரீஸை மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்ட்டு தமிழ் ஹிந்தி தெலுங்குட்டு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. எம்எக்ஸ் பிளேயர் வந்து சீசன் 1 போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு, சீசன் 2 வந்து இந்த வருஷம், சீசன் 3 இந்த வருஷம் தான். ஸோ சீசன் 1 அண்ட் 2 தமிழ் டப்பிங் முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க எம்எக்ஸ் பிளேயரில். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சீசன் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீசன் 3 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் தான் வந்து போயிருக்கு. இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் தான் சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆனால் ஒரு சில பென்ட் ஹவுஸ் சீசன் 3 ஒரு சில எபிசோட்ஸ் தமிழ் டப் பண்ணி எம்எக்ஸ் பிளேயர் வச்சுருந்தாங்க. ஸோ முழு எபிசோடு ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறம், வேர்ல்டு வைடாக ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைட்ஸை வாங்கி தமிழ் டப் பண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரீம் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகி முடிச்சாச்சு சீசன் 3 வந்து. சரி, மிச்சமாரி எபிசோடும் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் தான் அமேசான் பிரைம் வந்து கொரியன் ட்ராமாஸ் கூட போட்டி போட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டாங்க. அமேசான் பிரைம் வந்து அவங்ககிட்ட இருக்க கொரியன் ட்ராமா தமிழ் டப் பண்ணால் தான் ஐடியாவே இல்லையா. அமேசான் பிரைம் இப்போ ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டு ஒரு சில கொரியன் ட்ராமாஸை தமிழ் டப்பிங் பண்ணலாம் பிளானே அவங்க வச்சிருக்கலையா. அது மட்டும் ஹிந்தி டப்பிங் கூட அவங்க பண்ணுற பிளானே வச்சிருக்கலையா. வெறும் இங்கிலீஷ் ப்ளஸ் கொரியன் தான், இங்கிலீஷ் கூட பெருசாக கிடையாது, வெறும் கொரியனில் பார்த்தா அவங்க ஸ்ட்ரீம் பண்ணலாம் வந்து பிளான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக தி அவுட் போஸ்ட் சீசன் 4 வந்து ரிலீஸ் ஆச்சு. சீசன் 4 பார்த்தீங்கன்னா, ஐ மீன் தி அவுட் போஸ்ட் சீசன் 4 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சீசன் தான். ஸோ ரிலீஸ் ஆனவொடனே எம்எக்ஸ் பேர் தமிழ் டப்பிங் வந்தாச்சு. அந்த சீரீஸோட ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி எப்படியோ அது வேஸ்ட் ஆகாமல் தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ ஃபைனல் டிசிஷன் தி பென்ட் ஹவுஸ் சீசன் 3 வந்து எம்எக்ஸ் பேரில் டப்பிங் வந்து வரப்போகுது, தவிர அமேசான் பிரைம் கிட்டே போக போகிறது இல்லை. அமேசான் பிரைம் கிட்டே ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட வெறும் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் மட்டும் இருக்குது, தவிர டப்பிங் ரைட்ஸ் அவங்க ஒன்றும் வாங்கவே இல்லை. ஸோ இப்போ எம்எக்ஸ் பிளேயர் பயமே இல்லாமல் கண்டிப்பாக டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் மிச்சம் இந்த எபிசோடை. அது மட்டும் இல்லாமல் பென்ட் ஹவுஸ் சீசன் 3 கூட டப்பிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க எம்எக்ஸ் பிளேயர் இப்போ ரீசெண்டாக வந்து. ஸோ எப்படி இருந்தாலும் பென்ட் ஹவுஸ் சீரீஸ் ஃபேன்ஸ் வந்து காலப்படுவாங்க, தமிழ் டப்பிங் எம்எக்ஸ் பிளேயரில் வரப்போது சீக்கிரமாகவே. மேபி இந்த மந்த் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா எம்எக்ஸ் பிளேயர் நெக்ஸ்ட் வருஷம் போட்டு வச்சிருக்க கலெக்ஷன், நெக்ஸ்ட் வருஷம் டப்பிங்க்கு ஒரு கலெக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டுடலாம். இப்போ ரீசெண்டாக எம்எக்ஸ் பிளேயர் நிறைய சீரீஸ் ரிலீஸ் பண்ணது இல்லை, அவங்க வந்து நெக்ஸ்ட் வருஷம் கலெக்ஷன் வந்து ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வருஷம் கலெக்ஷன் பென்ட் ஹவுஸ் ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம், அப்படி இல்லைனா இந்த மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும். எப்படி இருந்தாலும் எம்எக்ஸ் பிளேயரில் நம்ம தமிழ் டப்பிங் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காப்ளிங் இ லோன்லி அண்ட் கிரேட் காட். இந்த சீரீஸ் ஒரு செம்மையான கொரியன்ட்ராமாக இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங் வரப்போகுதுன்ட்டு ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங் வரப்போகுது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா எம்எக்ஸ் பிளேயரில் எக்கச்சக்கமான பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரீமிங் இருக்குது. அதில் ஒரு ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஷிப் தான் பிளேஃப்ளிக்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க மூவிஸ் தான் தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க, தவிர அவங்ககிட்ட இருக்க சீரீஸ் இது வரைக்கும் ஒன்றுக்குமே தமிழ் டப்பிங்கே கொடுத்ததே இல்லை. இந்த காப்ளிங் சீரீஸும் எம்எக்ஸ் பிளேயரில் ஹிந்தி டப்பில் ரிலீஸ் ஆகும்போது பிளேஃப்ளிக்ஸ் கையில் தான் போக ஆரம்பிச்சது. ஸோ பிளேஃப்ளிக்ஸ் கையில் தான் இந்த சீரீஸ், ஐ மீன் இந்த காப்ளிங் சீரீஸ் வந்து இருக்குது. அவங்ககிட்ட இருக்க மூவிஸ் தான் தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க, தவிர இது வரைக்கும் ஒரு சீரீஸ் கூட தமிழ் டப்பிங் அவங்க கொடுத்தது இல்லை. ஸோ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங் வரத்துக்கு எவ்வளோ பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட சான்ஸே இல்லைன்னு சொல்லி ஆகணும். இப்படி இருந்தாலும் இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. எம்எக்ஸ் பிளேயரே போய் அந்த பிளேஃப்ளிக்ஸ் பார்ட்னர்ஷிப் கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு நீங்கள் வச்சிருக்க சீரீஸ் கண்டிப்பாக தமிழ் டப் பண்ணுங்கன்ட்டு அப்படின்னு ஒரு சொன்னால் தான் உண்டு. மற்றபடி இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங் வரத்துக்கு அவ்வளோ சான்ஸே கிடையாது. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக எம்எக்ஸ் பிளேயர் ஒரு சில சீரீஸ் ரிலீஸ் பண்ணதில்லை. ஸோ அது ஏன்ட்டு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூ ஆர்டா.